வணக்கம் பிஹைண்ட்வுட்ஸ் நேயர்களே, நிறைய படங்களை பார்த்து வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணீங்களா? அந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி ஃபேர் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டுக்கு போகலாம். ரஜினி முருகன் எட்டாவது இடத்துல, இன்னமும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் ஒரு மாதத்துக்கு அப்புறமும் இருக்குன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. ஆல்மோஸ்ட் 4 crores டச் பண்ணியாச்சு சென்னையில். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு செம்ம மார்க்கெட்டை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படம். ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆனாலும் ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கக்கூடிய படம்னு பேர் எடுத்திருக்கு. ஏழாவது இடத்துல ஏர்லிஃப்ட். மூணாவது வாரத்தில் 93 lakhs கிராஸ் ஆயிருக்கு. சென்னை சிட்டி வேர்டிக்ட் வந்து ஹிட்டு. அக்ஷய்குமாருக்கு சென்னையில் ஒரு நல்ல புல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த படம். ஒரு ட்ரூ ஸ்டோரியை மையமாக கொண்ட இந்த படம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாமலும் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. பிரசாந்தோட சாகசம் 6வது இடத்துல. படம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்துல மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்திருக்கு இந்த படத்துக்கு. படத்துக்கு ஒரு பிலோ ஆவரேஜ் ஓபனிங் தான் இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 7 lakhs தான் கிராஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல. 5வது இடத்துல ஒரு மலையாள படம், ஆக்ஷன் ஹீரோ பிஜு. இப்போல்லாம் மலையாள படங்கள் தமிழ் சினிமாவை ரொம்பவே டாமினேட் பண்ணதுன்னு சொல்லலாம். நிவின் பாலி ஒரு போலீஸ்காரரா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. பிரேமம்க்கு அப்புறம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அவருக்கு சென்னையில. இந்த படம் முதல் வாரத்திலேயே 9 lakhs கிராஸ் ஆயிருக்கு. 4வது இடத்துல விசாரணை. வெற்றிமாறன் கிட்டேந்து இன்னொரு ஒரு அவார்ட் வின்னிங் படம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் போய் ஒரு கலக்கு கலக்கினதுனால எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு நல்லாவே இருந்திருக்கு. அட்டகத்தி தினேஷ் நடிச்சு லாக்அப் புக்கோட அடாப்டேஷன் இந்த படம். முதல் வாரத்தில் 38 lakhs கிராஸ் ஆயிருக்கு. 3வது இடத்துல பெங்களூர் நாட்கள். ஆர்யா, ஸ்ரீதிவ்யா, பாபி சிம்ஹா, ராணா, சமந்தா, ராயலக்ஷ்மி, பார்வதி, இப்படி ஒரு செம்ம காஸ்ட். ஒரு மலையாள படத்தோட ரீமேக் அப்படிங்கிறதுனால கம்பாரிசன்ஸ் இந்த படத்துக்கு நிறையவே இருக்கு. ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா வைப்ரண்டா இருக்கு ரிப்போர்ட் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வீக்ல டோட்டல் 15 lakhs கிராஸ் ஆயிருக்கு. இவ்ளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தும் ஒரு ஆவரேஜ் ஓபனிங் தான் வந்திருக்கு இந்த படத்துக்கு. ஆனா முதல் வாரத்துக்கு ஒரு டீசன்ட் ஸ்டார்ட். 2வது இடத்துல இறுதி சுற்று. மேடியோட கம்பேக் படம், ரித்திகா சிங்கோட லோக்கலான நடிப்பு, சுதா கொங்கராவோட இயல்பான திரைக்கதை, சந்தோஷ் நாராயணனோட மியூசிக், இப்படி படத்தை பார்க்க நிறைய ரீசன்ஸ் இருக்கு. 2வது வாரத்துல டோட்டல் கிராஸ் 2 crores டச் பண்ண போகுது. ஹிந்திலையும் நல்லாவே போயிட்டு இருக்கு. சென்னை சிட்டி வேர்டிக் கண்டிப்பா ஹிட். முதல் இடத்துல மறுபடியும் இந்த வாரமும் அரண்மனை 2. வர வர ஹாரர் படங்களை ரொம்பவே விரும்பி பாக்குறாங்க மக்கள். அரண்மனை 2க்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஓபனிங் இருந்திருக்கு. த்ரிஷா, ஹன்சிகா, பூனம், இப்படி 3 ஹீரோயின்ஸ் நடிச்ச இந்த படம் 2வது வாரமும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஜனவரி மாசத்துல ஒரு நல்ல ஹிட் படம்னு பேர் எடுத்திருக்கு அரண்மனை 2. ஓவரால் 2 weeks 2 crores கிராஸ் ஆயிருக்கு இந்த படம். இந்த வாரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்க. இனி அடுத்த வாரம் வேலண்டைன் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆக போற படங்கள்லாம் என்ன? சித்தார்த்தோட ஜில் ஜம்ஜக், ஸ்ரீ நடிக்கிற வில்லம்பு, அப்புறம் விமலோட அஞ்சல. எல்லா வாரமும் குறைஞ்சது 3 படங்கள் ரிலீஸ் ஆகிறதால ஒரே காம்படிஷன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. சோ அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காவே போகும். அது வரைக்கும் திஸ் இஸ் மாதுரியா சேயிங் டாடா, பை. 100 நாள் ஒரு படம் ஓடும் நம்புறதே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வட சென்னைனா எப்பவுமே ஒரு பயம் தான் வரும். தனுஷ் வந்து இனிஷியலாக கொஞ்சம் இது இருந்தது. ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து என்ன கேட்கவே கூடாது. அவங்க காசு கொடுக்குற வரைக்கும் தான் படம் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதலை இந்த படத்துக்கு. அது டம்மி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். இருந்தாலுமே வந்து அடித்து ஸ்கின் வந்து அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஒரு டீசர் கட் பண்ணியிருந்தோம். நிறைய இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு சார் ரெடி சார் ரெடி சார் நான் ரெடி சார் டேக் சார் டேக் சார் டேக் சார்